ஊடகம் மற்றும் பத்திரிகையாளர் சந்திப்புக்கான வேண்டுகோளை ஏற்று கொரோனா காலத்திலும் வருகை தந்த அனைத்து எனது ஊடக மற்றும் பத்திரிகை நண்பர்களுக்கும் முதலில் நெஞ்சார்ந்த நன்றியுடன் கூடிய வணக்கம். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டம் காடாம்புலியூர் கிராமத்தைச் சேர்ந்த செல்வம் என்கிற செல்வ முருகன் என்கிற முந்திரி ஏற்றுமதி மற்றும் இறக்குமதியாளர், ஒரு முந்திரி பெரும் வியாபாரி, அவர் கடந்த 28ஆம் தேதி தனது இல்லத்திலிருந்து புறப்பட்ட போது காவல்துறை அவரை வழிமறித்து ஒரு குற்ற விசாரணைக்காக காவல் நிலையத்துக்கு வர வேண்டும் என்று அழைத்து செல்கிறார்கள். அப்படி அழைத்து செல்லப்பட்டு அவர் காவல் நிலையத்தில் வைத்து மிக மோசமான முறையில் அடித்து துன்புறுத்தி அவரிடமிருந்து காவல்துறை பல கடலூர் மாவட்டத்தில் பல இடங்களில் ஏற்கனவே நடந்த திருட்டு சம்பவங்களில் பறிகொடுத்த மக்களின் நகை செல்போன் போன்றவற்றை பறிமுதல் செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அவரை அடித்து துன்புறுத்தியிருக்கிறார்கள். அவர், நான் ஒரு முந்திரி வியாபாரி, நான் இதுபோன்ற எந்த சம்பவங்களில் ஈடுபட்டதில்லை, என்னிடத்தில் எந்த நகையோ பணமோ இல்லை, ஆதலால் தயவுசெய்து என்னை விட்டுவிடுங்கள் என்று அவர் கதறியிருக்கிறார். ஆனால் காவல்துறை அவருடைய கூற்றை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு காரணம், 2016ஆம் ஆண்டு அவர் முந்திரி ஏற்றுமதியில் கொஞ்சம் அவருக்கு நட்டம் ஏற்பட்ட காலத்தினால் உளவியல் ரீதியாக ஒரு டிப்ரெஷனுக்கு ஆளாக்கப்பட்டு அவர் தனிமையில் இருசக்கர வாகனங்களிலும் அவர் விலை உயர்ந்த 2 கார் வைத்திருக்கிறார், அந்த கார்களிலே பயணம் செய்தபோது ரோந்தில் இருந்த ஒரு முறை காவல்துறை இவரை பிடித்து ஒரு வழக்கிலே குற்றவாளி ஆக்குகிறார்கள். அந்த கிரைம் ரெக்கார்டு என்கிற அடிப்படையிலே அந்த ஒரு வழக்கில் அவர் சம்பந்தப்பட்டு செல்போன் பறித்த வழக்கிலே அவர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுகிறது. தொடர்ந்து அந்த மாவட்டத்தில் எந்த ராபரி எந்த வழிபறி நடந்தாலும் இவர் விசாரணைக்கு அழைக்கப்படுவதும் காவலர்கள் மிரட்டி அவரிடத்தில் பணத்தை பறிப்பதும் பறித்து கொண்டு சில வழக்குகளில் அவரை வீட்டுக்கு அனுப்புவதும் சில வழக்குகளில் அவர் மீது பதிவு செய்திருப்பதுமாக நமக்கு விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் நெய்வேலியில் கடந்த 20ஆம் தேதி ஒரு செல்போன் வழிபறிக்கப்பட்டதாக ஒரு வழக்கை காவல்துறையினர் கூறி இவரை அழைத்து விசாரித்திருக்கிறார்கள். அப்போது இவர் மறுத்திருக்கிறார். ஆக இதை ஒட்டிதான் காவல்துறை விசாரணைக்கு இவர் உட்படுத்தப்படுகிறார். அப்படி விசாரணைக்கு உட்படுத்தப்படுகின்ற போது அந்த நெய்வேலி நகர காவல் ஆய்வாளர் திரு ஆறுமுகம் என்பவர் மிக மோசமான முறையில் அவரை படுக்க வைத்து வாயில் லட்டி காவல்துறையுடைய தடியை சொருகி உண்மையை சொல் என்று மிரட்டியிருக்கிறார். அவர் உடம்பு முழுவதும் லட்டியால் அடிக்கப்பட்டு அப்படியே ரத்தம் கட்டப்பட்ட காட்சிகள் இருக்கிறது. அவருடைய பின்பக்கம் முழுவதுமாக கடுமையாக தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. கடுக்கன் கால் என்று சொல்லக்கூடிய கால்களிலே கடுமையான அந்த நரம்புகள் வந்து பீந்து போகின்ற அளவிலே அடித்து துன்புறுத்தியிருக்கிறார்கள். பாதங்களிலே கட்டி தொங்கவிட்டு பாதங்களிலே அடித்திருக்கிறார்கள். இதையெல்லாம் அடித்து துன்புறுத்தி போதாது என்று அங்கிருக்கிற காவலர்கள் இது சாத்தான் குளம்போது ஆய்விடப் போகிறது என்கிற கூச்சலிட்ட காரணத்தினால் அந்த காவலர் ஆய்வாளரும் அவருடைய ஓட்டுநரும் அவருடன் 2 காவலர்களும் காவல் நிலையத்திலிருந்து அவரை தூக்கி கொண்டு வேறு ஒரு இடத்திற்கு சென்று அடிக்கிறார்கள். அங்கேயும் பொதுமக்கள் கூடுகிறார்கள். அதற்கு பிறகு நெய்வேலி கும்பகோணம் பிரதான சாலையில் இருக்கிற ராணி அண்ட் ராணி என்கிற ஒரு லாட்ஜ், அந்த லாட்ஜ் விடுதிக்கு அழைத்து சென்று அங்கே வைத்து மிக மோசமான முறையில் அவரை தாக்குகிறார்கள். தாக்கி அவருடைய மனைவிக்கு அவருடைய செல்போசிலேயே அவருடைய மனைவிக்கு தொடர்பு கொண்டு, இதுமாரி உன் கணவரை நாங்கள் பிடித்து வைத்திருக்கிறோம், 10 லட்ச ரூபாய் பணமும் 5 பவுன் நகையும் எடுத்துக்கொண்டு உடனடியாக நீ வர வேண்டும் என்று அவர் மனைவியிடத்திலே காவலர்கள் பேசுகிறார்கள். அவர் அங்கு சென்று பார்க்கிறார். இவர் குற்றவியரும் குலவியருமாக கடக்கிறார். 2 காவலர்கள் கைத்தாங்களாக அவரை தூக்கி நிற்க வைத்து மனைவியோடு பேச வைக்கிறார். ஆனால் அவரால் பேச முடியவில்லை. அவர் அதற்கு பிறகு எங்கிடத்துல எங்களுக்கு 10 பவுன் பணம் அப்படின்னு சொல்லிவிட்டு, இவர் ஐயா இதுமாரி எதுவும் செய்யாதவர், அவர் கொஞ்சம் தொழில் நட்டத்தால் கொஞ்சம் ஒரு மாதிரியே பேதலிச்சுட்டு இருக்காரு, நீங்கள் ஆகணும் அவரை பிடிச்சி போய் அடித்து இதுமாரி வழக்கு போடுறீங்களே நியாயமா என்று அவர் தன்னுடைய 2 குழந்தைகளோடு கதறிவிட்டு வீட்டுக்கு திரும்புகிறார். திரும்பவும் மறுநாள் காவல் நிலையத்துக்கு கொண்டு வந்து அங்கும் திரும்பவும் அவரை கை மற்றும் கால்களால் சங்கிலிகளால் போட்டப்பட்டு இணைக்கப்பட்டு அடித்து துன்புறுத்திருக்கிறார்கள். இதை விடிய காலை 4 லிருந்து 5 மணி வரையில் பார்த்த நேரடி சாட்சியமும் இருக்கிறது.
ஆக இந்த அடிப்படையில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக நான் தமிழக முதல்வர் அவர்களை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் உண்மையறி குழுவின் ஊடாகவும் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களிடத்தில் விசாரித்ததன் அடிப்படையிலும் இது காவல்துறையால் திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு கொலைவெறி தாக்குதல் மீண்டும் தமிழ்நாட்டில் ஒரு சாத்தான்குளம் சம்பவம் நடந்திருக்கிறது சாத்தான்குளத்தில் எப்படி அங்கு அப்பன் மகன் இருவரையும் காவல் நிலையத்தில் வைத்து அடித்து சித்திரவதை செய்து நீதிமன்ற நடவடிக்கை நேர்நிறுத்தி சிறையில் அடைத்து பிறகு அவர் இறந்து போனார்களோ அதே மாதிரிதான் செல்வம் என்கிற செல்வ முருகனும் காவல் நிலையத்திலும் தனியார் விடுதியிலும் வைத்து அடித்து துன்புறுத்தி மிகப்பெரிய அளவில் உடல் முழுவதும் உள்காயங்கள் ஏற்பட்டு அவர் சிறைக்கு கொண்டு செல்லப்படுகிறார் சிறைக்கு கொண்டு சென்றபோது 2ஆம் தேதி சிறையில் அங்கிருந்த சிறைக்காவலர்கள் இவர் வலியால் துடித்து முடியவில்லை என்று கதறியதைக் கண்டு இவரை மருத்துவமனைக்கு அனுமதித்திருக்கிறார்கள் விருத்தாச்சலம் மருத்துவமனையில் விருத்தாச்சலம் மருத்துவமனையில் சோதித்து உடனே மருத்துவமனைக்கு வருகிறார் என்ற உடனே இவருடைய துணைவியாரும் சென்று சொல்லியிருக்கிறார் உள் சிகிச்சை நோயாளியாக உடல் முழுவதும் அடி இருக்கிறது தொண்டையில் லெட்டி வாயில் குத்தியதால் இங்கே ரத்தம் கட்டியிருக்கிறது கழுத்து முழுவதும் வீங்கியிருக்கிறது இதை பார்த்த மனைவி பின்பக்கம் பெட்டெக்ஸு கால் கடுக்கன்கால்கள்லாம் ரத்தம் கட்டியிருப்பதை கண்டு உள் சிகிச்சை நோயாளியாக சேர்த்து சிகிச்சை அளிக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை முன்வைக்கிறார் ஆனால் அந்த வேண்டுகோள் நிராகரிக்கப்பட்டு அந்த பெயின் கில்லர் கொடுக்கப்பட்டு திரும்பவும் சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறார் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட 48 மணி நேரத்திற்குள் சிறைச்சாலையில் அவர் உயிருக்கு போராடுகிறார் உயிர் சிறையில் உயிர் போயிருக்கும் என்று அவருடைய குடும்பத்தாரும் நாங்களும் சந்தேகிக்கிறோம் ஒருவேளை சிறையில் உயிர் போகவில்லை என்றாலும் சிறை அந்த அலுவலர் குறிப்பிட்டது போல் அவர் நாங்கள் மருத்துவமனையில் சேர்த்தோம் மருத்துவமனையில் உயிர் போகிவிட்டது என்று சொல்லியிருக்கிறார் எது எப்படியோ 39 வயது நிரம்பிய இதுவரையில் அவருடைய வாழ்க்கையில் எந்த ஒரு முறை கூட ஃபிட்ஸ் என்று சொல்லக்கூடிய வலிப்பு வராத ஒருவர் திடீரென்று வலிப்பு வந்ததாகவும் தன்னை மருத்துவமனையில் சேர்த்து இவரை சேர்த்ததாகவும் விருத்தாச்சலம் சிறையினுடைய துணை காவல் அந்த அலுவலர் சொல்லுகிறார் சிறை காவல் அலுவலர் இது முழுக்க முழுக்க உண்மைக்கு புறமான பொய்யான ஒரு தகவல் 2ஆம் தேதியே அவர் உடல் முழுவதும் ரணங்களாகி உயிருக்கு ஆபத்தாக நான் இருக்கிறேன் என்னை மருத்துவமனையில் சேருங்கள் என்று போதுவது அவர் வெறுமனே ஒரு சிகிச்சை அளித்து திருப்பி கொண்டு வந்து சிறையில் வைத்து அவர் இறப்புக்கு காரணமாக இருந்திருக்கிறார்கள் அவர் இறப்புக்கு காரணம் அந்த ஆய்வாளர் ஆறுமுகம் அவரோடு சேர்ந்த காவலர்கள் தனியார் ஓட்டலிலும் காவல் நிலையத்திலும் முந்திரி காடுகளிலும் வைத்து மிக மோசமாக காட்டுமிராண்டித்தனமாக ஈவிரக்கமற்ற முறையில் சாத்தான்குள பாணியிலேயே அவரை அடித்து சித்திரவதை செய்தனுடைய விளைவாகத்தான் அவர் சிறைப்படுத்தப்பட்டது 30ஆம் தேதி அவர் இறந்தது 4ஆம் தேதி இடையில் 2ஆம் தேதி அவர் மருத்துவத்தில் சிகிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார் விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் ஆவணங்கள் இருக்கிறது ஆக தமிழக முதல்வர் அவர்களை நான் ஊடகவியலாளர் சார்பாக இந்த சந்திப்பினூடாக வேண்டுவது சாத்தான்குளத்திற்கு கிடைத்த அதே நீதி காடாம்புலியர் செல்வத்திற்கும் அவருடைய குடும்பத்திற்கும் கிடைக்க வேண்டும் சாத்தான்குளத்திற்கு எப்படி தமிழக அரசு உரிய நடவடிக்கையை மேற்கொண்டதோ சிபிஐ உத்தரவை நீதிமன்றம் இடுவதற்கு முன்பாக சிபிசிஇடி சம்பந்தப்பட்டவர்களை உடனடியாக காவல்துறை இயக்குனர் மாறுதல் செய்தார் ஒரு சிலரை பணியிடம் நீக்கம் செய்தார் பிறகு அவர்களை படிப்படியாக கைது செய்யப்பட்டார்கள் அதுபோன்ற நிலை இன்றைக்கு 4 நாட்கள் ஆகியும் செல்வம் வழக்கில் ஏன் நடவடிக்கை இல்லை நேற்று நான் காவல்துறை இயக்குனர் உயரதிகாரிகளை தொடர்பு கொண்டு இந்த விஷயத்தை சொன்ன பிறகு ஒரு சில விரல் விட்டு என்னக்கூடிய தொலைக்காட்சிகள் இதை குறித்து செய்தி விரிவாக வெளியிட்ட பிறகு இன்றைக்கு காவல்துறை இயக்குனர் அவர்கள் சிபிசிடி விசாரணையை அறிவித்திருக்கிறார் இந்த விசாரணையை நான் வரவேற்கிறேன் டிஜிபி அவர்களுக்கு நன்றி சொல்லுகிறேன் ஆனால் இன்னமும் இந்த வழக்குக்கான ஐஓ என்று சொல்லக்கூடிய ஆய்வாளராக இந்த செல்வத்தை அடித்து காவல் நிலையத்திலும் தனியார் விடுதலையும் வைத்து கொலை செய்த அவர் சாவுக்கு காரணமாக இருந்தவரை இன்னும் அங்கே இன்ஸ்பெக்டராக தொடர்கிறார் அப்போது எப்படி நீர் கிடைக்கும் இப்போது டிஜிபி அவர்கள் நள்ளிரவு 11 மணிக்கு சிபிசிடி உத்தரவு இட்ட பிறகு இந்த ராணியன் ராணி என்கிற அந்த ஓட்டலில் அவரை வைத்து அடித்து தாக்கிய அங்கிருந்த எல்லா தடயங்களையும் தற்போது காவல்துறையினர் அந்த விடுதியை முழுவதும் கைப்பற்றி கைவிட்டு இருக்காங்க இப்போ செய்தி அங்கிருந்து வந்து கொண்டிருக்கிறது அங்கிருந்து சிசிடி கேமரா புட்டேஜ் அழிக்கப்பட்டிருக்கிறது காவல் நிலையத்திலிருந்த சிசிடி புட்டேஜ் அங்கிருந்து இப்போ கேட்டப்பட்டிருக்கிறது ஆக இப்போது நான் தமிழக அரசுக்கு வேண்டுவது உடனடியாக இதில் பாரபட்சமற்ற நேர்மையான ஒரு நீதி விசாரணையை சிபிசிடி நடத்த வேண்டும் நடத்தி சாத்தான்குளம் அதே நடைமுறைகளை பின்பற்றி சம்பந்தப்பட்ட காவல் ஆய்வாளர் உடந்தையாக இருந்த காவலர்கள்
302 என்கிற கொலை வழக்கு பதிவு செய்து அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட வேண்டும். உயிரிழந்த செல்வத்தின் குடும்பத்திற்கு தமிழக அரசு உடனடியாக 1 கோடி ரூபாய் நிதி அறிவிக்க வேண்டும். இளம் மனைவியான அவருடைய மனைவிக்கு தமிழக அரசு உடனடியாக ஒரு வேலை வாய்ப்புக்கான உத்தரவு வழங்க வேண்டும். அவரை இழந்து குடும்பத் தலைவனை இழந்து பரிதவிக்கும் 2 பச்சை குழந்தைகள் 10 வயதுக்குட்பட்ட 2 குழந்தைகளுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய மௌனத்தை கலைக்க வேண்டும். நான் தமிழக அரசை பார்த்து கேட்கிறேன், தமிழக முதலமைச்சர் அவர்களை பார்த்து கேட்கிறேன், தமிழ்நாட்டுடைய பிரதான அரசியல் கட்சியினுடைய எதிர்க்கட்சி தலைவர்கள் அனைவரும் இதற்கு நீதி வேண்டும் என்று, சம்பந்தப்பட்ட காவலர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று, இது கொலை வழக்காக மாற்ற வேண்டும் என்று அறிக்கை தந்தோம். இதுவரையிலும் அதிமுகவின் தரப்பில் கட்சியின் தரப்பிலிருந்தோ எந்த ஒரு அறிக்கையும் வரவில்லை. முதலமைச்சர் உள்துறை பொறுப்பு வகிக்கிற முதலமைச்சர் அவர்களும் இதுவரையிலும் வாய் திறக்கவில்லை. அப்போது முதலமைச்சர் ஏன் பண்ருட்டி பகுதியைச் சேர்ந்த காடாம்புலி செல்வத்துக்கு ஒரு நீதியும், தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த தகப்பன் மகன் இறப்பதற்கு ஒரு நீதி என்கிற நிலை கடைபிடிக்கிறாரா? இல்லை இதில் என்ன உள்நோக்கம்? இறந்தவர் வன்னீர் என்பதற்காக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் புறக்கணிக்கிறாரா? எனக்கு பத்திரிகை ஊடக நண்பர்களிடத்திலே ஒரு வருத்தம் இருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு 2 தொலைக்காட்சிகள் தான் இதை மிகப்பெரிய அளவில் ஓரளவுக்கு செய்தியாக கொண்டு சென்றிருக்கிறார்கள். சாத்தான்குளத்தில் நடந்த சம்பவத்தை 24 மணி நேரமும் பிரேக்கிங் நியூஸ் போட்டு இந்திய அளவிலும் உலக அளவிலும் திரும்பி பார்க்க செய்த தமிழ்நாட்டுடைய ஊடகங்கள் பத்திரிகைகள் ஏன் இந்த படுகொலையில் அப்படி ஒரு முக்கியத்துவத்தை தரவில்லை என்கிற கேள்வியும் நான் எழுப்புகிறேன். அல்லது ஒரு சில ஊடக முதலாளிகள் இதிலையும் சாதி பார்க்கிறார்களா? தமிழக முதலமைச்சர் பார்ப்பது போல் ஊடகங்களும் பத்திரிகைகளும் இதில் சாதி பார்க்கிறதா? இந்த செய்தி இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய எந்த பிரதான பத்திரிகைகளும் தலைப்புச் செய்திகளாக இடம்பெறவில்லை. ஆக இது மிக ஒரு மோசமான, ஒரு மனித உரிமை மீறிய ஒரு செயலை செய்திருக்கிற காவல்துறை நீர் மீது தமிழக அரசும் முதலமைச்சரும் இதுவரையிலும் நடவடிக்கை எடுக்காததும் ஏன் இந்த கள்ள மௌனம் என்பதை நான் கேள்வி எழுப்புகிறேன். இதற்காக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறோம். வழக்கு திங்கள் அல்லது செவ்வாய் விசாரணைக்கு வரும். மதுரை நீதிமன்றம் எப்படி தூத்துக்குடி சம்பவத்திற்கு, சாத்தான்குளம் சம்பவத்திற்கு நீதி வழங்கியதோ அதுபோன்று பண்ருட்டி நெய்வேலி சம்பவத்திற்கும் நீதி வழங்கும் என்று நாங்கள் எதிர்பார்த்து நீதிமன்றத்தின் கதவை தட்டியிருக்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கிற பிரதான இன்னும் பல அரசியல் கட்சி தலைவர்கள் இதில் தலையிட வேண்டும். மனித உரிமை செயல்பாட்டாளர்கள், பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் இதில் தனி கவனம் செலுத்தி இந்த அநியாய அக்கிரம தொடர் இந்த கஸ்டோடியல் டெத் என்று சொல்லக்கூடிய காவல் நீதி மரண கொலைகளுக்கு முடிவு எட்டப்பட வேண்டும் என்று நான் வேண்டுகோள் வைக்கிறேன். தமிழக அரசும் முதலமைச்சரும் காவல்துறை டிஜிபி அவர்களும் உடனடியாக அந்த காவலர் மீது, அந்த காவல் ஆய்வாளர்கள் மீது 302 கொலை வழக்கு பதிவு செய்து அவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என்ற வேண்டுகோளை நான் முன்வைக்கிறேன். இவர்கள் இன்னொரு செய்தி சொல்கிறாங்க, அவர் திருட்டு வழக்கில் ஈடுபட்டார் என்று. திருடு போன சம்பவம் 20ஆம் தேதி. திருடு போனதாக சொல்லப்படுகின்றவர்கள் புகார் தரவில்லை. 2வது 2 காவலர்கள் தரத்தி நாங்கள் இவரை பிடித்தோம், கத்தியை காட்டி மிரட்டினார் என்று எஃப்ஐஆரில் ஜோடித்திருக்கிறார்கள். அப்படி ஒரு சம்பவம் நடைபெறவே இல்லை. திருடு போன அந்த பறிகொடுத்தவர் 20ஆம் தேதி என்று சொல்லுகிறார். வழக்கு பதிவு செய்திருப்பது 30ஆம் தேதி, இவரை கைது செய்தது 28ஆம் தேதி. ஆக இதில் எது உண்மை? அதனால் சிபிசிடி டிஜிபி அவர்களும் சிபிசிடியினுடைய இன்வெஸ்டிகேஷன் அதிகாரிகள் அவர்களும் இந்த கூற்றின் அடிப்படையில் உண்மையிலேயே என்றைக்கு திருடு நடந்தது, உண்மையிலேயே இவர் என்றைக்கு கைது செய்யப்பட்டார், இவர் என்றைக்கு நீதிமன்றத்தில் நேர் நிறுத்தி ஆஜர்படுத்தப்பட்டார் என்கிற முழு விவரங்களையும் பின்னணிகளையும் ஆராய்ந்து உரிய விசாரணையை மேற்கொண்டு இந்த படுபாதகமான செயலை, மனிதநேயமற்ற ஈவு இரக்கமற்ற செயலை செய்த காவல் ஆய்வாளர் உள்ளிட்டவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டிக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை நான் முன்வைக்கிறேன். ஒருவேளை இவர் அப்படி செல்போனை திருடியிருந்தாலும் கூட அவருடைய திருட்டுக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியோ வேல்முருகனோ வக்காலத்து வாங்கவில்லை. அவர் உண்மையிலேயே குற்றவாளி என்று சொன்னால் அதற்கான ஆதாரங்கள் உங்களுக்கு கிடைத்தால் அந்த பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து அவரை சிறைப்படுத்துங்கள். அது குறித்து எங்களுக்கு எந்தவித எதிர்ப்பும் இல்லை, எந்தவித கேள்வியும் இல்லை. எந்த செயின் பறிப்பாளர்களையோ, செல்போன் திருடர்களையோ, இருசக்கர திருட்டர்களையோ நாங்கள் காப்பாற்ற வேண்டிய நோக்கம் எங்களுக்கு இல்லை. இது ஒரு மனித உரிமை அடிப்படையில், இது ஒரு கேள்விக்குள்ளாக்கப்படாமல் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த 2 பிள்ளைகளும் மனைவி மட்டுமே வீதியில் இறங்கி கதறி கொண்டிருந்ததை பார்த்துவிட்டு
நானும் ஒரு கட்டத்திற்கு பிறகு அவர்கள் குடும்பத்தோடு வந்து என்னை அலுவலகத்தில் சந்தித்து என் இல்லத்தில் சந்தித்து இப்படி அநியாயமாக நடந்திருக்கிறது என்று நீதிமன்ற 176(1)A என்கிற பிரிவின் கீழ் நடுவர் நீதிபதி விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அவர் விருத்தாச்சலத்தில் இருந்த உடற்கூறு ஆய்வுக்கு இருந்த உடலை சென்று பார்த்து இவருடைய மனைவி இவருடைய தங்கைகள் இறந்தவருடைய மனைவி மற்றும் தங்கைகளிடத்தில் அவர் அந்த உடலை பரிசோதனை செய்தபோது கழுத்து முழுவதும் வீங்கி ரத்தம் கட்டியிருந்ததை நீதிபதி அவர்கள் உறுதி செய்ததாக இறந்தவருடைய மனைவி சொல்கிறார். அதே போன்று பின்பக்கங்கள் பெட்டெக்ஸு கீழே கணுக்கண் கால் பாதம் இந்த இடங்கள் எல்லாத்தும் முழுக்க ரத்தம் கட்டியிருந்து அடித்து அந்த வடுக்கள் இருக்கிறது. நீண்ட லெட்டினுடைய அடிகள் வாரவாராக முதுவிலே உரித்திருக்கிறது என்பதை எல்லாம் நீதியரசர் அவர்கள் தன்னுடைய நேரடி கள ஆய்விலே கண்டுபிடித்து அதை ஒரு வீடியோ எடுக்க வைத்து அதை 1.12 என்று பாயிண்ட் அவுட் பண்ணி அதை படித்து காட்டி இறந்தவருடைய மனைவியிடத்திலும் இறந்தவருடைய 5 தங்கை அக்கா தங்கைகளிடத்திலும் கையொப்பம் பெற்றிருக்கிறார். இப்போ நான் கோருவது குற்றவியல் நடுவர் நீதிபதி அவர்கள் கள ஆய்வில் நேரடி ஆய்வில் அவர் அடித்துதான் கொலை செய்திருக்கிறார். காவலர்கள் வைத்து சட்டத்திற்கு புறம்பாக அடித்தனுடைய விளைவாகத்தான் இந்த காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்பதை தன்னுடைய நேரடி ஆய்வில் இறந்து போன செல்வத்துடைய மனைவி பிரேமா அவர்களுக்கு தெரிவித்திருக்கிறார். அவர் தெரிவித்து அதை சாட்சிகளாக பதிவு செய்திருக்கிறார். இந்த ஆவணங்களின் அடிப்படையில் தமிழக முதல்வர் உடனடியாக இதை திருநாட்டு வழக்காக மாற்றி உடனடியாக அந்த ஆய்வாளரையும் காவலர்களையும் கைது செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். இப்போ சாத்தாங்குளத்தில் எப்படி அவருடைய 2 வியாபாரிகளையும் காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று அங்கு வைத்து அடித்து லட்டியால் அடித்து சூசாக்ஸ் கல்களை உயிர்நிலையில் வச்சு மிரிச்சு கழுத்தில் வச்சு மிரிச்சு மோசமாக நடந்து கொண்டு அதற்கு பிறகு இதை எல்லாம் மறைத்து நீதிமன்ற நடவடிக்கை நேர் நிறுத்தி சிறைக்கு சென்று அவர்கள் அதற்கு பிறகு சிறையிலிருந்து சிகிச்சைக்கு வரும்போது மருத்துவமனை இருந்தாக சில கட்டுக்கதைகள்லாம் என்ன உண்மை இனிமேல் முழுசாக தெரிய வரும். அதே மெத்தடை தான் இந்த ஆய்வாளரும் பயன்படுத்தியிருக்கிறார். இவர் பிடிக்கப்பட்டு காவல் நிலையத்தில் வைத்து 28ஆம் தேதி அடித்திருக்கிறார். 28ஆம் தேதி இரவு காவல் நிலையத்திலிருந்து இவர் ஆய்வாளர் இவருடைய ஓட்டுநர் இவர் கூட 2 காவலர்கள் 4 பேரும் சேர்ந்து ஒரு முந்திரி காட்டிலே கொண்டு போய் அடித்திருக்கிறார். அங்கே மக்கள் கூடிய பிறகு திரும்பி ராணி என்கிற ஒரு விடுதிக்கு கொண்டு போய் அங்கே வைத்து அடித்திருக்கிறார். ஆக இது அடித்து கொண்டு போய் நடுவு நீதிமன்றத்தில் நிறுத்தி சிறைப்படுத்தி விட்டார்கள். ஆக சாத்தான்குளம் சம்பவம் தான் இதில் எல்லளவு மாற்றமே கிடையாது. உயிரிழந்தவர்கள் அங்கே அப்பன் மகன் இங்கு செல்வன் இதுதான் வித்தியாசம். அதே காயங்கள் அதே உள்காயங்கள் அதே உடம்பு முழுவதும் வீக்கங்கள் அதே பின்பக்க வாயிலை லெட்டி விட்டு தலைகளை கட்டி தொங்கல் விட்டது எல்லா நடவடிக்கைகளையும் இந்த ஆய்வாளர் மேற்கொண்டிருக்கிறார். இந்த செல்வத்தை லாக்கப்பில் வைத்து அடித்த அதே நாளில் வேறொரு வழக்கிற்காக மருங்கூர் பகுதியைச் சேர்ந்த கீழக்கொள்ளி கிராமத்தைச் சேர்ந்த 5 இளைஞர்களை கைது செய்து லாக்கப்பில் வைத்து அடித்திருக்கிறார். அதில் பிரபா என்கிற ஒருவருக்கு கால் உடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த உடைக்கப்பட்ட காலோடு அவருடைய தாயும் தந்தையும் அந்த பிள்ளையை தூக்கி கொண்டு என்னிடத்தில் வந்தார்கள். நான் உடனடியாக அங்கிருந்த நெய்வேலி ஏஎஸ்பி அவர்களுக்கு இப்படி உங்கள் காவல் நிலையத்தில் சட்டத்துக்கு புறம்பாக வைத்து அடித்து துன்புறுத்தி கொண்டிருக்கிறார் உங்கள் ஆய்வாளர் என்பதை நான் பதிவு செய்திருக்கிறேன். தொலைபேசியினூடாக உயரதிகாரிகளுக்கு பதிவு செய்திருக்கிறேன். நேரடியாக என் கட்சியினுடைய தலைமை செயலாளரையும் மாவட்ட செயலாளரையும் அனுப்பி இப்படி சட்டத்துக்கு புறம்பாக லாக்கப்பில் வச்சு அடிக்கிறதுக்கு யார் உரிமை கொடுத்தா அவர் மீது எந்த குற்றச்சாட்டு இருந்தாலும் அவர் மீது நீதிமன்றம் தான் அதற்குரிய தண்டனை கொடுக்கணும். உங்கள் ஆய்வாளர்கள் குடித்து விட்டு தன்னை மறந்து அடித்துக் கொண்டிருக்கிறார். நாளைக்கு ஏதாவது ஒரு சம்பவம் ஆனால் நீங்கள் தான் பொறுப்பு என்று நான் அதை பதிவு செய்திருக்கிறேன். ஆக இதுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு ஆவணங்கள் இருக்கிறது சாட்சிகள் இருக்கிறது. கண்டிப்பாக இது அனைத்தும் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்படும். இல்லை ஆய்வாளர் இதுக்காக விசாரித்த கிரைம் டீம் ஆய்வாளர் உடன் இருந்த ஆய்வாளர் ஓட்டுநர் அவருடன் இருந்த 2 காவலர்கள் இதுதான் இப்போ எங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக இறந்தவருடைய மனைவி மற்றும் நேரடியாக பார்த்த சாட்சிகள் எங்களுக்கு இருக்கிறது. இல்லை அவர் அந்த காவல் இல்லை 2-3 கேஸ் அந்த காவல் நிலையத்தில் இல்லை இந்த காவல் நிலையத்தில் இதுதான் முதல் வழக்கு. இவர் வந்து இவர் அந்த இன்ஸ்பெக்டர் அங்கே வந்ததுலேருந்தே அவருடைய பாணி என்பது ஏதாச்சும் ஒரு வழக்கு வந்துச்சுன்னா அந்த வழக்குக்கு சம்மந்தப்பட்டவங்கள கொண்டு வந்து காவல் நிலையத்தில் வச்சு அடித்து சித்திரவதை பண்ணி அவங்க குடும்பத்தாரை வர வச்சு லட்சக்கணக்கில் பணம் பேரம் பேசி வாங்குவது தான் அவருடைய பாணி. ஒரே உதாரணம் அதுக்கு சொல்கிறேன். நெய்வேலி நகரத்தில் இன்னொரு காவல் நிலையத்தில் ஆய்வாளராக இது ஏட்டம்மாவாக இருக்கிற ஒரு காவல் தலைமை காவலர் பெண்ணு அவங்களுடைய தம்பியை ஒரு வழக்குக்காக விசாரணைக்கு கொண்டு வந்து அடித்து சித்திரவதை பண்ணி அந்த 307 வழக்கு அவர் மேலே நான் போடாமல் இருக்கணும் அப்படின்னா எனக்கு 1 லட்சம் ரூபா கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கி அதற்கு பிறகு அவர் அந்த வழக்குலேருந்து விடுவிச்சிருக்கிறார். இந்தமாதிரி 5 சம்பவங்கள் சாட்சி ஆவணங்களோட எங்கள் கையில் இருக்குது. இதை அவ்வப்போது மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களுக்கும் நம்முடைய விழுப்புரம் சராக டிஇஜி அவர்களுக்கும் தமிழ்நாட்டுடைய உயர் காவல்துறை அதிகாரியுடைய கவனத்திற்கு நான் கொண்டு போயிருக்கிறேன்.
ஏற்கனவே பல போராட்டங்களை சாத்தாங்குளம் பிரச்சனைக்கு நான் மிகப்பெரிய அளவில் போராட்டங்களை நடத்தினேன். இப்பயும் வந்து அன்னைக்கு நான் ட்விட்டரில் அது கட்சியின் சார்பாக நாங்கள் அதை வந்து நீதி கேட்டோம். இன்னைக்கு ட்விட்டரில் இந்திய அளவில் 20வது இடத்துல இருக்குது, தமிழக அளவில் முதலிடத்தில் இருக்குது. இப்போ 11,000 மேற்பட்ட சமூக ஆர்வலர்கள், பத்திரிகையாளர்கள், எங்கள் கட்சி தோழர்கள் இதுக்கு வந்து நீதி வேணும்னு சொல்லி இன்றைக்கி ட்விட்டரில் தமிழக இடத்துல இது தான் இன்றைக்கி முதலிடத்தில் இருக்குது. இந்த மாதிரி எங்களுடைய பணிகளை இந்த கொரோனா காலத்தில் நாங்கள் செய்திருக்கிறோம். அதே மாதிரி எங்கேயோ அங்கொன்று இங்கொன்று கேமரா வச்சாங்க, நான் வைக்கலைன்னு சொல்லலை. அது வந்து உங்களை பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்களை கூட்டு அழைத்து இங்கே பாருங்கள் நாங்கள் சிசிடி பொறுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். அப்படியே வைக்கப்பட்டிருந்தாலும் இப்போ வடக்கத்தில் இருந்த சிசிடி கேமரா இவர் என்றைக்கு அழைச்சிட்டு வந்தாங்க, எப்போ கொண்டு போனாங்க, எப்போ வெளியே கொண்டு போனாங்கன்னு எந்த பதிவுகளும் இப்போ நீங்கள் போய் பத்திரிகையாளர் கேட்டிங்கன்னா அங்கே கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு நான் ரெண்டு தொலைக்காட்சி பேரை சொல்கிறேன், நீங்கள் தப்பாக நினச்சக்கூடாது. அவங்க இதில் உண்மையை கொண்டு வரணுங்கிறதுக்காக ஒரு முயற்சி எடுத்து போய் கேட்டதுக்கு அவர் விரட்டப்பட்டிருக்கிறார், இதுதான் உண்மை. இப்போ இந்த ராணியன் கோவில் அழிச்சிட்டு இருக்காங்க, ஒரு ஒரு பத்திரிகை மூத்த ஒரு பெரிய ஒரு தமிழ்நாட்டுடைய முக்கிய முன்னணி ஊடகம் போய் வீடியோ கவரேஜ் பண்ணியிருக்காங்க, அவர் மிரட்டப்பட்டிருக்கிறார். இப்போ அந்த பத்திரிகையாளர் எனக்கு ஃபோன் பண்ணி உள்ள வரும்போது சொல்கிறார், இதுதான் நிலமை. சிசிடி கேமரா எல்லாத்தையும் அகற்றப்படுது, இந்த ராணியன் கோவிலில் இருந்த விடுதலையில் இருந்த சிசிடி கேமரா அகற்றப்பட்டிருக்கு, போலீஸ் ஸ்டேஷனில் இருந்த சிசிடி கேமரா ஃபுட்டேஜ் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்போ இது எல்லாமே அரசு சொல்லுது, டிஜிபி உத்தரவு போடுறாரு, நடைமுறைப்படுத்த வேண்டிய இடத்துல ஐஓ என்று சொல்லக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் அல்லது அந்த ஹவுஸ் ஆஃபீஸர் என்று சொல்லக்கூடிய அந்த சம்மந்தப்பட்ட இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் அதை இயங்க விடலையே. சிசிடி கேமராட மெயின் ஃபுட்டேஜினுடைய சுவிட்சை எலக்ட்ரிக்கல் சுவிட்சை ஆன் பண்ண தானே ஃபுட்டேஜ் இயங்கும், இவங்க அதை தான் ஆஃப் பண்ணி வச்சிடறாங்களே. அதுலேயும் அங்கே இருக்கிற காவலர்கள் ஒத்துக்காமல் எதிர்ப்பு தெரிவிச்சதால தானே முந்திரிக்காட்டில் கூட்டு போய் அடிச்சிருக்காங்க. அப்புறம் அங்கே அலர சத்தம் கேட்டு மக்கள் கூடனவுடனே அப்புறம் விடுதலை கொண்டு வந்து அறையில் போட்டு அடிச்சிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் சாட்சிகள் இருக்கிறது, எல்லாத்தையும் நாளைக்கு எங்களுக்கு வந்து கண்டிப்பாக இதற்கான நாளைக்கு உயர்நீதிமன்றம் சிபிஐக்கு உத்தரவிட்டாலோ அல்லது சிபிசிஐனுடைய அதிகாரிகளோ விசாரித்தாலோ இதற்கான எல்லா ஆவணங்களையும் எல்லா நேரடி சாட்சிகளையும் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் உறவினர்கள் அளிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். இல்லை அதான் பப்ளிக் தான், பப்ளிக் கூட்டம் வந்திருக்கு, டக்குன்னு இவன் சத்தம் பட்டோடனே டக்குன்னு அள்ளி போட்டுட்டு வந்து லாஜில் வச்சு அடிச்சிட்டாங்க, லாஜில் கொண்டு வந்தாங்க. லாஜில் இருந்தது நேரடியாக அவங்க மனைவி இன்னொரு முக்கியமான அவங்களுடைய அந்த அந்த பகுதியுடைய பிரமுகர் எல்லாரும் பார்த்துருக்காங்க. அங்கே வச்சு அடித்து அங்கே ரத்த கதை ஏதாவது இருக்குது, அதை தான் இப்போ கழுவி விட்டுட்டு இருக்காங்க. அதுதான் இப்போ அங்கேருந்து நம்ம ரிப்போர்ட்டர்ஸ்லாம் தகவல் சொல்லி இவங்க புட்டேஜுக்கு போகும்போது இவங்க மிரட்டப்பட்டிருக்காங்க, பத்திரிகையாளர்கள் மிரட்டப்பட்டிருக்கிறாங்க. அதுக்கு தான் சாட்சி, அதுதான் தூத்துக்குடி சாட்சி. ஏற்கனவே திட்டக்குடியில் ஒரு சாதாரண சிறுபான்மை, நீங்கள் சொன்ன சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தரை இதேமாதிரி குன்பை வச்சு அடித்து தொந்தரவு பண்ணி அவர் வந்து வீட்டுக்கு வந்து காவல்துறை பண்ண அந்த அவமானங்களை தாங்க முடியாமல் அவர் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டார். அதேமாதிரி கடலூரில் ஒரு சம்பவம் நடந்துச்சு, இதேமாதிரி லாக்அப்பில் வச்சு அடித்து கொண்டாங்க, அதுக்கு வந்து கட்ட பஞ்சாயத்து பேசி போலீஸர் வந்து ஒரு அமௌண்ட்டை கொடுத்து அந்த குடும்பத்தினுடைய வாயை அடைச்சிட்டாங்க. இது தமிழ்நாடு முழுக்க நடந்துகிட்டே தான் இருக்குது, எங்கேயோ அங்கொன்று இங்கொன்றுமாக, அதுவும் குறிப்பாக பத்திரிகை ஊடகங்களுடைய அந்த முன்முயற்சி அதை வெளிக்கொண்டவருடைய விதம் தான் சாத்தாங்குளத்தில் அந்த குடும்பத்திற்கு நீதி கிடைத்தது. அதே மாதிரி இப்போ வந்து செல்வம் குடும்பத்திற்கு நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சென்னைக்கு புறப்பட்டு வந்து இன்றைக்கி உங்களை சந்தித்து இதை நான் இந்த நடந்த சம்பவங்களை உங்களுக்கு நேரடியாக விளக்குறேன். அவங்க வந்து போலீஸ்காரங்க சில பத்திரிகைகளுக்கு அவர் திருடன் மாதிரியான ஒரு இமேஜை கிரியேட் பண்ணுறாங்க. ஒருவேளை காவல்துறையுடைய பார்வையில் அவர் திருடனாக இருந்தாலும் கூட அதை நீதிமன்றம் தான் தீர்மானிக்கணும். அவர் குற்ற செயலில் ஈடுபட்டிருக்காரு, அது ப்ரூஃப் ஆகிருக்கு, நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு அப்படின்னு சொன்னால் ஓகே நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அப்படி எந்த சம்பவமே கிடையாது, அவர் மேலே இருக்கிற வழக்கே மூன்று வழக்கு எப்படிமா வந்துச்சுன்னு அவங்க மனைவி தெளிவாக சொல்கிறாங்க. 2016 அவர் வந்து பிஸ்னஸ் லாஸ் ஆகணும் போது அவர் ஒரு மாதிரியாக சுற்றிட்டு இருக்கும்போது பிடிச்சி போயிட்டு அவர் கேட்குற கேள்விக்கு போலீஸ் கேட்குற கேள்விக்கு சரியாக பதில் சொல்லணும், அந்த வழக்கில் அவரை போட்டு விட்டாங்க. அதுக்கு பிறகு எந்த வழக்கு நடந்தாலும் அவங்களே சொல்லியிருக்காங்க, பாருங்க நாங்கள் ஒரு பெரிய குடும்பத்துக்காரங்க, வசதியானவங்கன்றதால எங்கிட்ட பணம் பறிக்கிறதுக்காகவே அந்த டிஸ்ட்ரிக்டில் எந்த கிரைம் நடந்தாலும் உடனே ஸ்பெஷல் டீம் கிரைம் டீம் அந்த லோக்கல் இன்ஸ்பெக்டர்காரங்க தூக்கிட்டு போய் வச்சுக்கிறது. இவங்களும் போய் 5-10 கொடுத்து அப்பப்போ நல்ல குடும்பத்துக்காரங்க டிவியில் வந்துடக்கூடாது, பத்திரிகையில் வந்துடக்கூடாதுன்னு கூப்பிட்டு வந்திருக்காங்க. அந்த பணம் பறிக்கிற ஆசையினுடைய தூண்டுதல் தான் இவர் வந்து இன்றைக்கி கொலை வரைக்கும் போய் நின்று. இன்னொரு செய்தி, இந்த செய்தியோட கூட இன்னொன்று, இந்த பேரறிவாளன் உள்ளிட்ட ஏழ்வர் விடுதலை, அந்த ஏழ்வர் விடுதலையை தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்பது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் ஒரு கோரிக்கை. ஒருவேளை ஏழ்வரை விடுதலை செய்வதில் தமிழக முதலமைச்சருக்கு காலதாமதம் ஆகும், கவர்னரிடம் அனுமதி வர அப்படி என்று சொன்னால், உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கை விசாரித்த கேடி தாமஸ் அவர்களும் இந்த வழக்கை விசாரித்த சிபிஐனுடைய அதிகாரி அவர்களும்
பேரறிவாளன் குற்றமற்றவர் அவர் செய்யாத ஒரு குற்றத்தை அவர் செய்ததாக நான் வழக்கில் பதிவு செய்து விட்டேன் என்று கேரளத்தைச் சேர்ந்த சிபிஐனுடைய ஐஜி அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் வாக்குமூலம் பதிவு செய்திருக்கிறார். கே டி தாமஸ் அவர்களும் பேரறிவாளன் குற்றமற்றவர் என்பதை கருத்தை வலியுறுத்தியிருக்கிறார். இந்த அடிப்படையில் இந்த வழக்கின் முன் கதவு திறப்பது என்பது போல உடனடியாக தமிழக அரசு பேரறிவாளனை தனக்குரிய அதிகாரத்தை பயன்படுத்தி உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று தமிழக வாழ் உரிமை கட்சி தமிழக அரசு தனது கோரிக்கை முன்வைக்கிறது. அதுக்கு காரணம் பேரறிவாளனுடைய தந்தை இடுப்பு முறிந்து மிக மோசமான முறையில் சிகிச்சை பெற்று வருகிறார். பேரறிவாளனும் உடல்நிலை பாதிக்கப்பட்டு தொடர்ந்து அவர் சிகிச்சை பெற்று வருகிறார். குறைந்தபட்சம் தமிழக அரசு பேரறிவாளனை உச்சநீதிமன்ற நீதிபதிகளும் அதை விசாரித்த சிபிஐனுடைய அதிகாரியும் அவருக்கும் இதுக்கும் சம்பந்தமில்லை, அவர் குற்றமற்றவர் என்று சொன்ன காரணத்தினால் இப்போது தமிழக அரசு ஏன் கவர்னர் அவர்கள் இதை இத்தனை நாட்கள் கிடைப்பில் வைத்திருக்கிறார், ஏன் இதற்கு ஒரு முடிவு எட்டப்படவில்லை, தமிழக அரசு ஏன் அதை திரும்ப நீங்கள் ஃபாலோ செய்யவில்லை என்று இடித்துரைத்திருக்கிறது. அதனால் தயவு செய்து இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தமிழக முதலமைச்சர் இந்த ஏழுவரையும் விடுதலை செய்ய முன்வர வேண்டும்.